மாற்று எரிபொருள் இங்க தமிழகத்துல என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசாங்கம் இதுவரைக்கும் மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிறாங்க ஒவ்வொரு அரசியல் கட்சியும் திமுகனா அதிமுக அதிமுகனா திமுக பாஜகனா காங்கிரஸ் காங்கிரஸ்னா பாஜக எங்களை பத்தி யாராவது பேசுங்க வாடகை வாகன உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர்களை அவதிக்குள்ளாக கூடிய ஒரு செயலை இந்த கொரோனா ஊரடங்கு உத்தரவு காலங்கள்ல மிக அதிகமான அளவுல பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அப்படின்றது எங்களால ஜீர்ணிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறோம் எங்களுக்கு வாடகை கிடைக்கல இன்னைக்கு மத்திய அரசாங்கம் இன்னைக்கு இந்த பெட்ரோல் டீசல் மேல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு லாப நோக்க செயலா பாக்குறாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பொது போக்குவரத்து அப்படின்றது இந்த 1.5 ஆண்டு காலத்துல பெரிதா இல்ல மக்கள் எல்லாருமே தங்களுடைய இருசக்கர வாகனங்களா இருக்கட்டும் எங்களை போல இருக்கக்கூடிய வாடகை வாகனங்களை பயன்படுத்தி தான் அவர்கள் பயணிச்சிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில மக்களால செலவு பண்ண முடியல நாங்க வாடகை எங்களுக்கு கட்டுப்படி ஆகல தொடர்ச்சியா எண்ணெய் நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்பட்டுட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு உடனடியாக தினம்தோறும் உயர்த்தக்கூடிய அந்த பெட்ரோல் டீசலோட விலை உயர்வை மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே இந்த விலை உயர்வோ அல்லது விலை குறைப்போ நடைமுறைப்படுத்தணும் கடந்த காலம் அப்படிதான் இருந்தது ஆனா இன்னைக்கு இந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் அந்த முதலாளிகளும் லாபம் அடையக்கூடிய அளவில் தான் இன்னைக்கு நிகழ்ச்சி காணப்பட்டு இருக்குது அதே சமயம் இந்த ஜிஎஸ்டிக்குள்ளார கொண்டு வந்தால் மட்டுமே தான் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய சிறு குறு வணிகர்கள் ஒரு கார் வச்சுருக்கிறவங்க ரெண்டு கார் வச்சுருக்கவங்களாம் நாங்கள் எப்படி பிழைப்போம் அதுவும் இல்லாமல் நீங்கள் தான் கேட்கணும் முதல்ல பத்திரிகையாளர்கள் நீங்கள் கேளுங்க மாற்று எரிபொருள் இங்கே தமிழகத்தில் என்ன திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க மத்திய அரசாங்கம் இது வரைக்கும் டெல்லியில் போய் பாருங்கள் சிஎன்ஜி கேஸ் இருக்குது 330 ரூபா 35 ரூபா 40 ரூபாவில் விலை அந்த வாகனங்கள்லாம் இயக்கப்பட்டு இருக்குது இன்னைக்கு ஆட்டோ தொழிலாளர்கள் ஏன் இன்னைக்கு களத்தில் வந்து இங்கே போராடலை யோசிச்சு பாருங்க இன்னைக்கு எல்பிஜி கொடுத்தாச்சு ஆனால் இன்னைக்கு இந்த 5 வருஷத்தில் தமிழக போக்குவரத்து துறை மாற்று எரிபொருளுக்கான பர்மிட் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதா மிகவும் வஞ்சிக்கப்பட்ட நிலையில் இன்னைக்கு இந்த போக்குவரத்து தொழிலில் நாங்கள் தனியார் மயத்தில் ஈடுபட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை தக்க வைக்கக்கூடிய பணிகளில் இருக்கிறோம் எங்களுடைய போராட்டங்களை மாநில அரசும் சரி ஒன்றிய அரசும் சரி அலட்சியப்படுத்தாம உடனடியாக அதற்கான தீர்வுகள் கொண்டு வரணும் மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிறாங்க ஒரு ஒரு அரசியல் கட்சியும் அதையும் தான் நீங்களும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஒவ்வொரு அரசியல் கட்சியும் திமுகனா அதிமுக அதிமுகனா திமுக பாஜகனா காங்கிரஸ் காங்கிரஸ்னா பாஜக எங்களை பத்தி யாராவது பேசுங்க எங்களுடைய பிரச்சனைகளை எங்களுடைய வருமான இழப்பை பத்தி தயவு கூர்ந்து இந்த மந்திரி சபை மேலே இருக்கிறவங்களா இருக்கட்டும் இங்கே மாநிலத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளணும் இது ஒரு புறம் மறுபுறம் கிட்டத்தட்ட இந்த ஓலா ஊபர் மாதிரியான கால் டாக்ஸி நிறுவனங்களுக்கு வரைவு சட்டம் மத்திய அரசாங்கம் சமீபத்தில் இந்த நவம்பர் 20ஆம் தேதி கொண்டு வந்திருந்தாங்க அந்த வரைவு சட்டம் பெரும் முதலாளிகளுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சட்டமாக தான் இருக்குதே தவிர இங்கே தொழிலாளியோ இல்லை சிறு குறு வணிகர்களோ சம்பாதிக்கக்கூடிய அளவில் இல்லை இது கார்பரேட் நிறுவனத்துக்கு தாரவாக்கக்கூடிய ஒரு சட்ட வரைவை வழிகாட்டுதல் சட்டம்னு 2020ல் நவம்பர் 27ஆம் தேதி அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த மத்திய அரசாங்கம் இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய உத்தரவுகள் வர வரைக்கும் நாங்கள் காத்துட்ருக்கோம் காத்துட்ருக்கோம்னு இதுக்கு முன்னாடி 2 போக்குவரத்துத்துறை ஆணையர் இருந்தாங்க அவங்க இதுக்காகவே காத்துட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்தாச்சு அந்த சட்டமானது முற்றிலுமாக மாநில அரசாங்கம் அந்த வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளாமல் மாநில அரசாங்கம் சுயமாக ஓய்வு பெற்ற ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஆணையர் தலைமையிலையும் ஒரு நீதிபதி முன்னிலையிலையும் இதற்கான வரைவு சட்டம் கொண்டு வரணும் இது எதுக்காக ஓய்வு பெற்ற அதிகாரிகள்லாம் வேணும்னு கேட்குறீங்களா கேட்குறோங்க ஏன்னா பாமரை மக்கள் கல்வி தகுதியில் குறைவாக இருக்கிறவங்கள இந்த கார்பரேட் நிறுவனங்கள் சூட்சமத்தினால டார்கெட்டு இன்சென்டிவ் அதிக நேரம் உழைக்க வைக்கிறாங்க குறைந்தபட்ச ஓட்டுநர்களுக்கான மாத சம்பள தொழிலாளர் சட்டத்தை முறையடிக்கும் விதமாக இந்த நிறுவனங்கள் செயல்பட்டுருக்குது இதெல்லாம் நம்ம எங்கே போய் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சொன்னாலும் இதெல்லாம் வந்து பொதுவெளியில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இல்லை இன்றைக்கி வந்து ஒரு சாரா மக்கள் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகமாக இன்றைக்கி நாங்கள் மாறி இருக்கிறோம் மாநில அரசாங்கத்து மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது கடந்த 3-4 ஆண்டுகளாக நாங்கள் போராடிய போராட்டம் இந்த மாநில அரசாங்கம் அதற்கான தீர்வை எட்டும் அப்படின்றத நம்பிக்கையில் இருக்கிறோம் ஆனால் போகிற போக்கை பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்குது போக்குவரத்து துறை ஆணையர் அலுவலகத்தில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடக்குது ஆனால் அதிகாரி என்ன பண்ணுறாரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு எது ஓலாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஊபருடைய ரெப்ரசன்டேட்டிவ் கூட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணுறாங்க சட்ட வரைவு கொண்டு வராமல் நீங்கள் அலுவலகத்துக்குள்ளார அனுமதிக்கிறதே தவறு எந்த அடிப்படையில் ஒரு முதல்வர் ஒரு அமைச்சர் வந்து சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக அந்த கார்பரேட் நிறுவனத்தினுடைய ஊழியர்களாக இருக்கிறவங்களே ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளாக தான் இருக்கிறாங்க ஏசி டிசி லெவலில் இருக்கிறவங்க உட்கார்ந்துருக்குறாங்க நாங்கள் அங்கே போய் போராட்டம் பண்ணால் எங்கள் மேலே வழக்கு பதிய வச்சு
நீதிமன்றத்துக்கு 10 முறை மாசத்துக்கு 2 முறை போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் யார் கட்டுப்படுத்துவாங்க இந்த வழிகாட்டுதல் சட்டம் மாநில அரசாங்கம் சுயமாக தொழிலாளர்களையும் சிறுகுறு வணிகர்களையும் பாதுகாக்கும் வண்ணம் சட்ட வரைவு கொண்டு வரணும் அதிகாரியே கேட்டா ஒரே வார்த்தை சொல்றாங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் டிசைட் பண்ணனும் அப்படினு அப்ப ஹூ இஸ் ஹி இந்த டிரான்ஸ்போர்ட் கமிஷனரா ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்காங்கனா ஹூ இஸ் ஹி அப்படின்றது தான் கேள்வி நீங்க தயவு செஞ்சு போக்குவரத்து துறை ஆணையர் அலுவலகத்துக்கு போங்க அங்க போனா ஆர்டிஓல என்ன வேலை நடக்குமோ அந்த வேலை தான் அங்க நடக்குது ரொம்ப மோசமான நிலையில போக்குவரத்து துறை அந்த துறை இருக்கு அதை முன்னேற்றும் பாதையில அரசு வழி நடத்துணும் அப்படின்றத கேட்கிறோம் இந்த கால் டாக்ஸிகளையும் ஆட்டோகளையும் மட்டுமே முறைப்படுத்தினால் ஆண்டிற்கு குறைந்தபட்சம் 250 கோடி ரூபாய் அரசுக்கு வருமானம் இருக்கு நீங்க கேளுங்களங்க கேள்வி எழுப்புங்க போக்குவரத்து துறையில நஷ்டம் அடைதுன்றாங்க அவங்க போடுற முதலீடு தான் அந்த பேருந்து நாங்க கார்களை வச்சிருக்கோம் எங்களோட முதலீடுல தான் இருக்குது இவங்க வெறும் சர்வீஸ்க்கு கொடுத்தாங்கனாலே அரசு லாபம் ஈட்டலாம் எங்களுக்கும் பிரச்சனை இல்லாம போகும் எதுக்கு எடுத்தாலும் தண்ணிக்கு ஒரு துறை இருக்கு குடிக்கிற மதுபானத்துக்கும் ஒரு துறை இருக்கு உப்புக்கு சிமெண்ட்க்கு எல்லாத்துக்கும் ஒரு துறை இருக்கு எங்களுக்கும் ஒரு போக்குவரத்து சார்பில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஒன்று கிரியேட் பண்ணி எங்களுக்கான வணிகம் ஏற்படுத்துவதற்கான திட்டத்தை தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறைவேற்றணும் அப்படின்றத நாங்கள் வலியுறுத்துறோம் வேற மாவட்டங்கள்லேருந்து இங்கே வந்து சென்னையை நோக்கி வணிகத்துக்காக வந்து நிற்கிறாங்க அந்த சின்ன பிள்ளைங்களோட அந்த பசங்களோட வாழ்க்கையெல்லாம் சீர்கெட்டு போகுது இந்த கார்பரேட் நிறுவனத்தினோட சூட்சமத்தினால பல குடும்பம் நலிவுக்கு வந்துருச்சு ஏன் நீங்களா 60 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு டிரைவரை பார்த்தா பேட்டி எடுங்க அவருக்கு பொழப்பு ஓட்ட முடியுதான்னு உங்களில் எத்தனை ஊடகத்தில் பணி செஞ்ச ஓட்டுநர்கள் இருப்பாங்க 60 வயசுக்கு மேலே யாரோ பார்க்குறீங்களா இல்லை எல்லாம் படித்த பட்டதாரிகள்லாம் இங்கே வீதியில் வந்து இறங்கி நாங்கள் இந்த போராட்டம் இதுக்கு முன்னாடி வரலாறு இருக்கா 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுங்கள் இந்த மாதிரி வாடகை வண்டி உரிமையாளர் சங்கம்லாம் வீதியில் வந்து இறங்கி போராடி இருக்குமா சாலை மறியல் பண்ணியிருக்குமா அரசு இதுக்கான துரித நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கேள்விகளை எழுப்புனீங்கன்னா தான் அந்த துறை கொஞ்சம் சுத்தமாகும்